Hi and welcome to Holistic Investment.in YouTube channel. In this video, we will LIC insurance policy eppadi cancel pandrathu illa surrender pandrathu abindratha patti dhaan paakaporum. Adhu mattumillama indha video la innum in-depth ah poi idla free look period na enna oru vela neenga indha policy ah yerkanave purchase pannirundinga neenga andha policy ah continue pandrathu best ah illa surrender pandrathu best ah abindratha patti dhaan paakaporum. சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒருவேளை நீங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை ஏற்கனவே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னென்ன ரீசனுக்காக நீங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ணுவீங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க இந்த இன்சூரன்ஸ் பிளானை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ப்ரீமியம் உங்களுக்கு சூட்டபிள் ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் போக போக ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்னால இதே ப்ரீமியம் உங்களுக்கு ஹையா தோணலாம் அண்ட் செகண்ட் ரீசன் இன்சூரன்ஸ் பிளான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூட்டபிளா இருந்திருக்கும் ஆனா போக போகுதான் இதுல எந்த பெனிஃபிட்டுமே இல்லை அப்படின்னு நினைக்க தோணும் அண்ட் மூணாவது ரீசன் நான் இந்த பிளானை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ் சொன்னதுனாலதான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆனா எனக்கு இதோட நீட் இல்லை அப்படின்ற ரீசன்னால இருக்கலாம் ஃபோர்த் ரீசன் இதை விட நல்ல இன்சூரன்ஸ் பிளான் அவைலபிளா இருக்கு அதனால எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா இது எல்லாத்தையும் விட நீங்க இன்சூரன்ஸ் பிளானை கேன்சல் பண்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு தெரியுமா வெரி சிம்பிள் அந்த பிளானை பத்தி முழுசா தெரியாம அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேன்சல் பண்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க சரி இப்போ நம்ம ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஸோ ஒருவேளை நீங்க என்ன எல்ஐசி இன்சூரன்ஸ் பிளான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தாலும் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லை அப்படின்னா இந்த ஃப்ரீ லுக் பீரியட்ல நீங்க தாராளமா உங்களோட எல்ஐசி இன்சூரன்ஸ் பிளானை ரிட்டர்ன் பண்ணலாம் ஸோ இந்த ஃப்ரீ லுக் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க பிளான் பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இருந்து 15 days வரையும் இருக்கிற அந்த பீரியடு தான் ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பர்டிகுலர் டேட்குள்ள நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பே பண்ண ப்ரீமியம் அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அங்க நோ ஆர் மினிமம் சார்ஜஸ் கண்டிப்பா இருக்க தான் செய்யும் அது என்னென்ன சார்ஜஸ்ஸா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ப்ரீமியமா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியிருந்தா அதுக்கான ஃபீ ஏதாவது ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான ஃபீ அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் இதெல்லாம் டிடக்ட் பண்ணிட்டு போக மீதி வரதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிளானை நீங்க டைரக்டா போய் வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரீ லுக் பீரியட் 15 days இருக்கும் இல்ல நீங்க ஒருவேளை எல்ஐசி பிளானை ஆன்லைன்ல இல்ல டெலிமார்க்கெட்டிங் மூலமா வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ லுக் பீரியட் 30 days எக்ஸ்டெண்ட் ஆகும் சரி இப்ப நம்ம மிஸ்செல்லிங் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் சோ உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சம் மிஸ்லீடிங் பண்ணுவாங்க அது என்னென்ன மாதிரியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்ககிட்ட இருந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு சிம்பிளான விஷயத்த ரொம்ப ஹைலைட் பண்ணி சூப்பர்ஃபிஷியலாக சொல்லியிருப்பாங்க இல்லைனா உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியில் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி உங்களை எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட இன்சூரன்ஸ் பிளானை வாங்க வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்ககிட்ட உங்களோட இன்சூரன்ஸ் பிளானை தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லி மிஸ்செல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நீங்க தாராளமா எல்ஐசி இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட தாராளமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனை கண்டிப்பா தருவாங்க அதுக்காக நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்ஐசி ஆஃபீஸோட கிரீவியன்ஸ் ரெட்ரிசல் ஆஃபீஸர்ஸ நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இவங்க எல்லா எல்ஐசி இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் பிரான்ச்லயுமே இந்த கிரீவியன்ஸ் ரெட்ரிசல் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க இவங்களை நீங்க மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா எவ்ரி மண்டே ஆஃப்டர்நூன் 2:30 PM டு 4:30 PM நீங்க எப்போ வேணாலும் மீட் பண்ணலாம் இல்ல மற்ற டேஸ்ல மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமா போய் மீட் பண்ணலாம் இவங்க உங்களுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனை கண்டிப்பா தருவாங்க இல்ல அவங்க கொடுத்த சொல்யூஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அப்போ தாராளமா IRDAI அப்ரோச் பண்ணலாம் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஏதாவது ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லி மிஸ்லீட் பண்ணி உங்ககிட்ட இந்த இன்சூரன்ஸ் பிளானை சேல் பண்ணியிருந்து அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அப்ரோச் பண்ணலாம் இல்லைனா நீங்க தாராளமா IRDAI-யோட அபிஷியல் வெப்சைட்டான www.irdaindia.org.in அப்ரோச் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நாங்க இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க தாராளமா போய் செக் பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எப்படியோ உங்களை கன்வின்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ் பிளானை வாங்க வச்சிட்டாரு அண்ட் ஃப்ரீ லுக் பீரியடும் கிராஸ் ஆயிடுச்சு அப்ப
இனிமே உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ணனா என்ன பண்றது? ரொம்பவே சிம்பிள். ஈவன் உங்களோட ஃப்ரீ லுக் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க எப்ப வேணாலும் உங்களோட இன்சூரன்ஸ் பிளானை சரண்டர் பண்ணலாம். அது என்ன சரண்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க உங்க இன்சூரன்ஸ் பிளானை சிங்கிள் ப்ரீமியம் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அப்போ நீங்க எப்ப வேணாலும் உங்க இன்சூரன்ஸ் பிளானை சரண்டர் பண்ணிடலாம். ஆனா உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியமை நீங்க வருஷம் வருஷம் பே பண்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அப்போ நீங்க கண்டிப்பா 2 வருஷத்துக்கான ப்ரீமியமை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு நீங்க பே பண்ண ப்ரீமியம் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. சரி, இப்ப நம்ம சரண்டர் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். ஒருவேளை உங்க இன்சூரன்ஸ் பிளான் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் பிளானை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் இங்க சரண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்க உங்களோட எல்ஐசி இன்சூரன்ஸ் பிளானை சரண்டர் பண்ணும் போது டிடக்ஷன் எல்லாம் போக உங்க கைக்கு கொடுக்குற அமௌண்ட்டை இங்க சரண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒருவேளை நீங்க 2 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சரண்டர் வேல்யூ எதுவுமே கிடைக்காது. சரி, இப்ப நம்ம இந்த சரண்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத பத்தி பாக்கலாம். ஸோ எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி 2 விதமான சரண்டர் அவைலபிளா இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கேரண்டீட் சரண்டர் வேல்யூ, அண்ட் 2வது ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கேரண்டீட் சரண்டர் வேல்யூ அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பிளான் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ப்ரோச்சர் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோச்சர்ல வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உங்களுக்கு இந்த சரண்டர் வேல்யூ அப்படின்ற ஒரு தனி செக்ஷனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க எப்போ உங்களோட இன்சூரன்ஸ் பிளானை சரண்டர் பண்றீங்களோ அந்த சரண்டர் பண்ற பாலிசி டேர்ம்க்கு ஏத்த மாதிரியான சரண்டர் வேல்யூ உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க 3 வருஷம் வந்து உங்களோட பாலிசி டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, 3 வருஷத்துக்கு கழிச்சு நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் பிளானை சரண்டர் பண்றீங்க அப்படின்னா, அந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கான கேரண்டீட் சரண்டர் வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 இயர்ஸ்க்கு பே பண்ண ப்ரீமியம்ல 30% தான் அலோகேட் பண்ணுவாங்க. சரி, இப்ப நம்ம பெய்டப் வேல்யூ அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். பெய்டப் வேல்யூனா ஒன்னும் இல்லை, நீங்க உங்களோட எல்ஐசி இன்சூரன்ஸ் பிளான்ல ப்ரீமியம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா ப்ரீமியம் பே பண்றத ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா இந்த பெய்டப் வேல்யூல உங்களோட இன்சூரன்ஸ் பிளான் மெச்சூரிட்டி ஆகுற வரையும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன ஆகும்னா, நீங்க பே பண்ண ப்ரீமியம்க்கு ஏத்த மாதிரி மெச்சூரிட்டி வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு எல்ஐசி பாலிசியை 20 இயர்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஆனுவல் ப்ரீமியம் 30,000 வச்சுக்கலாம், அண்ட் நீங்க உங்களோட ப்ரீமியமை வெறும் 4 இயர்ஸ்க்கு தான் பே பண்ணிருக்கீங்க, மீதி இருக்கிற 16 இயர்ஸ்க்கு நீங்க உங்க ப்ரீமியம் பே பண்ணல அப்படின்னு வச்சுக்கலாம், அண்ட் ஓவரால் 20 இயர்ஸ்க்கு உங்களுக்கான சம் அஷ்யூர்ட் 6 லாக்கா அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இங்க நீங்க 4 இயர்ஸ்லயே ப்ரீமியம் பே பண்றதை ஸ்டாப் பண்ணதுனால உங்களுக்கான சம் அஷ்யூர்ட் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1.2 லாக்கா தான் இருக்கும். ஸோ இந்த சம் அஷ்யூர்ட தான் அவங்க பேடப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நம்ம செகண்ட் அதாவது ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். இந்த ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ஃபார்முலா அதாவது பெய்டப் வேல்யூ பிளஸ் டோட்டல் போனஸ் ரிசீவ்ட் மல்டிப்ளைஸ் சரண்டர் வேல்யூ ஃபேக்டர், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெய்டப் வேல்யூ 1,20,000 வச்சுக்கலாம், அண்ட் இது வரைக்கும் நீங்க ரிசீவ் பண்ண போனஸ் 60,000 எடுத்துக்கலாம், அண்ட் உங்களுக்கான சரண்டர் வேல்யூ ஃபேக்டர் 30% அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கான ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ ஈக்குவல் டு 1,20,000 பிளஸ் 60,000 மல்டிப்ளைஸ் 30/100, அதாவது உங்களுக்கு மீதி 54,000 ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூவா கிடைக்கும். இங்க நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் பிளானை சரண்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்க நீங்க 2 பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா திங்க் பண்ணியே ஆகணும். அதாவது உங்களோட இன்சூரன்ஸ் பிளானை நீங்க கேன்சல் பண்ணும் போது உங்களுக்கான லாஸ் வந்து எவ்வளவு இருக்கும், அதே சமயம் நீங்க இந்த இன்சூரன்ஸ் பிளானுக்கான அமௌண்ட்டை வேற ஒரு பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணும் போது அதுல உங்களுக்கான பெனிஃபிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சம் இன்சூரன்ஸ் பிளான் நீங்க வந்து மெச்சூரிட்டி ஆகிற வரையும் கண்டினியூ பண்றது நல்லதா இருக்கும். சம் இன்சூரன்ஸ் பிளானை ஏர்லியா சரண்டர் பண்ணும்போது அங்க மினிமம் லாஸோட நம்ம சரண்டர் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்போ நீங்க தாராளமா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்சியல் பிளானரை அப்ரோச் பண்ணலாம்.
நீங்க எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களோட 30-minute காம்ப்ளிமெண்ட்ரி ஃபினான்ஷியல் பிளான் கன்சல்டேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நீங்க ஒருவேளை உங்களோட எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசியை சரண்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களோட எல்ஐசி இன்சூரன்ஸ் பிளானோட ஒரிஜினல் காப்பி, ரெக்வஸ்ட் ஃபார் சரண்டர் வேல்யூ பேமெண்ட், எல்ஐசி சரண்டர் ஃபார்ம் அதாவது ஃபார்ம் 5074, எல்ஐசி நெஃப் ஃபார்ம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், உங்களோட ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அது உங்களோட ஆதார் கார்டா இருக்கலாம், பான் கார்டா இருக்கலாம், இல்ல டிரைவிங் லைசன்ஸாவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களோட கேன்சல் செக்கும் இங்க தேவை. அந்த கேன்சல் செக்ல முக்கியமா உங்களோட நேம் அண்ட் உங்களோட மற்ற பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கண்டிப்பா தேவை. அண்ட் ஃபைனலா நீங்க ஏன் உங்களோட எல்ஐசி இன்சூரன்ஸ் பிளானை கேன்சல் பண்றீங்க அப்படின்ற ரீசனை மென்ஷன் பண்ற ஒரு லெட்டரும் கண்டிப்பா தேவை. சரி, இப்ப நம்ம அடுத்து ஏன் நீங்க உங்களோட எல்ஐசி இன்சூரன்ஸ் பிளானை சரண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க லாங் டேர்முக்கு ஒரு இன்சூரன்ஸ் பிளானை எடுக்கும் போது அதுல உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ இன்ஃபிளேஷனை பீட் பண்ணக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணியோட வேல்யூ ஒரு 15-20 இயர்ஸ் கழிச்சு சேமா தான் இருக்கும். அந்த மாதிரியான நேரத்துல இதுல உங்களுக்கு வேல்யூ ரொம்ப கம்மி தான். அண்ட் ரெண்டாவது, ஒருவேளை நீங்க யூலிப் மாதிரியான இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு குறைஞ்சது 4%ல இருந்து அதிகபட்சமா 6% வரையும் தான் ரிட்டர்ன் கிடைக்கும். தேர்ட் ரீசன், நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் பிளானை கண்டினியூ பண்ணும்போது அங்க அதை விட ஒரு பெட்டரான இன்சூரன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸான மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல பிபிஎஃப் மாதிரியான ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை மிஸ் பண்றதுக்கான சான்ஸும் அதிகமா இருக்கு. இப்ப அடுத்து நம்ம நீங்க ஒருவேளை இன்சூரன்ஸ் பிளான வாங்கும் போது இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயத்த பத்தி பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான ஒரே ரீசன் என்ன, உங்களோட ஆப்சன்ஸ்ல உங்க ஃபேமிலியோட ஃபினான்சியல் சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுன்றதுக்காக தான். அப்போ இந்த பர்பஸை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது அதுல உங்களுக்கான லைஃப் கவரேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும், பிளஸ் அதோட ப்ரீமியமும் ரொம்பவே கம்மியா இருக்கும். அடுத்தது, நீங்க உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை செப்பரேட்டா சூஸ் பண்ணும்போது அங்க உங்களுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் என்ன, டைம் ஹாரிசான், இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அண்ட் கடைசியா, இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமா இல்லாம இன்சூரன்ஸ் தனியா இன்வெஸ்ட்மெண்ட் தனியான்ட்டு தனித்தனியான ஸ்கீம்ஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.